என்னடா நடுவுல கள்ள தூக்கி போட்டு விளாண்டுருக்காங்க குறுக்க இந்த கௌசி கொண்டா. ஹே கேஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வயநாடு ரைடோட தேர்ட் டேல் இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ட்ரக் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப லெக் பெயின் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. லெக் அண்ட் தை வந்து ரொம்ப பயங்கர பெயினாக இருந்துச்சு. தூங்க முடியல, நிக்கவே முடியலன்னு அந்த அளவுக்கு வழி வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் இப்படி இருக்குமான்னு தெரில, பட் எனக்கு என்ன தெரில ரொம்ப அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் டேப்லெட் போட்டு படுத்து தூங்கிட்டேன். மணி கரெக்டாக 9:30 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறது தான். செம்மையாக இருக்குடா சுட சுட. கூகுள் பே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஜிப்லைன் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து நான் பானசுர சாகர் டேமில் போய் தான் போகணும்னு நினச்சது, பட் டைம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்தது. ஸோ டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 200 எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு. மழை வந்ததுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். ஏன் அவங்க வரல? அவங்க வராமல் நம்ம போய் என்ன பண்ண? கை நல்லா விரிச்ச சைடில் எங்கே இருக்காது இல்லை. இப்போ அந்த இடத்துல லேண்டிங் அங்கே ஆள் இருக்கும். இது நார்மலாக வீடியோ இருக்கும் விடு பிடிச்சிக்கோ. போய் பாருங்க மச்சா, சரி விட்டுருங்க. ஏன்னா திருநீக்கு சம்பளம் விட போறீங்களா? சும்மாவே தொடங்கி காலை வலிக்குது. போயிட்டு வந்தது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது? 220 மீட்டர். ஐயோ, கேப் அங்கேயே யூஸ் பண்ணுறேன். மழை வருது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் டைம் தாங்க சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு எல்லாமே. நாங்கள் டிக்கெட் எடுத்தோம், அவன் வந்தாச்சு, மேலே ஏறினோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 220 மீட்டர். அதனால் ரொம்ப தூரம் போன மாதிரிலாம் தெரில. ஸோ கேஸ், நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. எல்லாம் பேக்கிங்லாம் ரெடி. சி, ஸோ எல்லாமே நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் 10 மணிக்கே எல்லா வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. 11 மணிக்கெலாம் வந்து ரூம் கொண்டோம். பட் இங்கே வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்கு குளிச்செல்லாம் ரெடியாக இருக்குது வந்துட்டு 1 மணி ஆயிடுச்சு. ஸோ செக் அவுட்டுக்கு வந்து ஒரு 3 தடவை கேட்டாங்க எப்போ செக் அவுட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாம் ரெடி. என்ன ஷூ வந்து இன்னும் ரெடியாகல, தண்ணியில் நனைஞ்சது அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் ஹார்ட் மெட்டீரியல், சீக்கிரமாக சரியாகவே இல்லை. ஸோ என்னால் அதை ஈரத்தோடைய தான் திரும்ப நான் போட்டு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ஷூ போடாமல் வெறும் ஸ்லிப்பர் வச்சு என்னால் போட்டு போகிறது வந்து ஒத்து வராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா, மணி 1 ஆச்சு, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். லஞ்சு எல்லாமே வந்து கூடலூர் தாண்டி அந்த இடத்துல கூடலூர்கிட்ட எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். கேமராவில் தண்ணி விட்டு கேமராவுக்கு இதாக கூடாது. ஸோ
லக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாயிருச்சு, அதனால டேங்க்ல இப்படி வச்சு கெட்டினது. வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரியா தெரியும், முன்னாடி இப்படி ஒன்று பேக் இருக்கிறது. ஸோ யூஸ்வலாக சின்னதாக ஏதாவது வச்சிங்கன்னா பெருசாக தெரியாது. நான் என்னோட கம்ப்ளீட் லக்கேஜே நான் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். பின்னாடி உட்காந்துருக்கோம், அவன் பேகை வந்து ஷோல்டரில் மாட்டிக்கிட்டான். பட் அதுவும் அவனுக்கும் கம்ப்ளீட்டாக ரொம்ப நேரம் ஷோல்டரில் மாட்ட முடியாது, என்னால் அதையும் சேர்த்து இதுலேயும் வைக்க முடியாது. ஸோ சீக்கிரமாக வந்து ரேக் ஒன்று வைக்கணும் வண்டியில். வெல்கம் டு தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஸ்பீடாகவே உள்ளே வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போனா அது ரொம்ப பார்டரில் தான் இருந்திருக்கோம் நம்ம, ரொம்ப பெரிய நேரம்லாம் அதில் டக்குன்னு வந்துட்டோம். இங்கே கம்ப்ளீட்டாக ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு, அதனால் சைடில் ஃபுல்லாக மண்ணை வாரி இருக்காங்க, அது ரோடு ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. தலைவரே தலைவரே தலைவரே. ஓ, தமிழ்நாடு என்ட்ராகி கொஞ்சம் தூரம் தாங்க நல்ல ரோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒர்க் அண்ட் ரிப்பேர் பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கா. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ரோடு சரியில்லாமல் ஆயிடுது. மச்சி, பஸ்ஸுக்கு பின்னாடி மட்டும் நடுவில் போகக்கூடாதுரா, இல்லை அது ஓரமாக அந்த டயரை கனெக்ட் பண்ணியாவது போகணும். எனக்கு குளிருதுடா. ஆ, நிறுத்திடுவோம் அந்த இடத்துல, பனியாக இருந்துச்சுன்னா பனிக்குள்ளே போய் நிறுத்திடும். என்ன சொல்கிற, என்னடா நடுவில் கள்ள தூக்கி போட்டு விளாண்டுருக்காங்க. அப்படியா, ரைட்டு. ரோடு சரி பண்ணுற மாதிரி தெரிலடா, கள்ள தூக்கி போட்டு விளாண்டுருக்காருடா அவர். சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறவர், நம்ம குறை சொல்லக்கூடாது. ஹில்ஸில் வண்டியும் போட்டும் போது இந்த மாதிரி சில கிளைமேட்டுகள்லாம் இருந்தால் தாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு புத்து நெடிச்சியும் கிடைக்கும் நமக்கு. காசி, இப்போ வந்து அந்த மிஸ்டாக இருக்கிற ஏரியாவில் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படிங்கிறக்காக வண்டி நிறுத்தி நின்றுருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது மழை காலத்தில் நல்லா தண்ணி வரும் போல் இருக்குது. நம்மளுக்கு வந்து பசி ஓவர் ஆயிடுச்சு, அதனால் வாங்கி வச்சுருந்த பத்துக்கு எடுத்து சாப்பிட்ருக்காரு. தேடி கண்டுபிடிச்சி குளியில் விட்டோம் பத்தியா. ஏய், வண்டியை போடுறா வேறு. ஆமாப்பா, இங்கே நல்லா விட்டு கரிச்சிட்டு வந்துருக்கீங்க. ஆனால் இந்த வண்டி இந்த வண்டியில் இருக்கிற பிக்கப் எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்குது பத்தியா. எவ்வளோ எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் ஏறிட்டு போயிருது அது. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா சடனாக கூட ஒரு தாண்டவுன்னே டக்குன்னு ஹில்ஸ் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே சேர்ந்து குளிரும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ஊட்டி வரைக்கும் பார்ப்போம், ரொம்ப குளிர்ந்துச்சு அப்படின்னா வந்து ஜர்கின் மாட்டிக்குவேன், இல்லாட்டி அப்படி ஜாலியாக கொஞ்சம் குளிர் என்ஜாய் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு. ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போது ஜர்கின் போட்டாச்சு, ஏன்னா குளிர் ஓவராக இருக்குங்கிறனால ஜர்கின் மஸ்ட்டாக தேவைப்படுது. ஃபுல்லாக மிஸ்ட்டு வருதுங்க, சுற்றி மிஸ்ட்டாக இருக்குது. வழியும் மறைக்கிற அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் வந்து வியூ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்றுனா போக முடியும், அப்படி பார்த்துட்டே இருந்தோன்னா போகிறக்கே ரொம்ப டைம் ஆயிடும். ஏன்னா மணி இப்போவே இங்கே 5 மணி ஆகிடுச்சு. நம்ம பிளான் படி ஒரு 4 மணிக்காவது ஊட்டியை ரீச் ஆகிருக்கணும்னு தான் நினச்சேன், பட் இங்கேயே 5 மணி ஆயிடுச்சு. இனி ஊட்டிக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஏன்டா இப்படி வண்டி ஓட்டுறாங்க. சுகேஷ் அவ்வளோதான், நம்ம வந்து ஊட்டிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து அப்போ கோத்தகிரி ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு, 5:50.
ஸோ நம்ம வந்து ஒரு மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். கரெக்டாக ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பும் போது வந்து மணி ஒன்று. ஸோ ஒரு மணிக்கு கிளம்பி இங்கே வர்றதுக்கு டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4:50 ஆயிருக்கு. இடையில வந்து நம்ம லன்ச் சாப்பிட்ருக்கோம், அப்புறம் பிரேக்ஸ் எடுத்துருக்கோம். கோத்தகிரி போகிற வழியில் வந்து ஒரு டீ கடையில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ ரெண்டும் வந்து டீ வாங்குறதுக்காக போயிருக்கேன். இங்கே பேக்கெல்லாம் இங்கே இருக்குங்கிறதுனால நான் இங்கேயே உட்காந்துட்டேன். ஒரு ஹவர் வந்து இப்படி ஓரமாக நின்னாத்தான் வ்ளாக் பண்ணுறதுக்கு நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால எப்படியோ உட்காந்துட்டேன். முன்னாடி வியூ பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கு. ஓரம் வரவங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எனக்கும் ஒரு மாதிரி பூச்சை பார்த்தா இருக்குது. இது வரை நான் பேசினதே கிடையாதா, அடப்போங்க எனக்கு ஒரு மாதிரி ஷையாகுது. ஸோ வந்து டீ வாங்க போயிருக்காங்க. அருமையான கிளைமேட்டு அண்ட் ப்ளஸ் அருமையான வியூ. ஸோ யூஸ்வலாக இந்த வழியாக வந்தால் வந்து நான் இங்கே தான் டீ குடிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பைசன்ஸ்லாம் தெரியும். ஸோ இப்போ எதுவுமே இல்லை, பட் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இங்கே பைசன்ஸ் வர்றத. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நல்லா சூடாக டீ குடிக்கணும்னா கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விரைச்சிருச்சு. நான் பைக் இன்ஜினில் தான் கை வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு, வச்சு வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சூடாகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ நல்லதாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ இது? எவ்வளோ? போடு எடு எடு போடு. கிரே கலர் கொடு எனக்கு. எனக்கு கிரே கலர் கொடு. கிரே கிரே எனக்கு. கிரே கலர் பாருங்க. ஸோ சரியான குளிர், குளிர் தாங்க முடியாத அளவுக்கு குளிர் வந்துருச்சு. செம்ம குளிர் அவனுக்கு ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிறான். பட் எனக்கு ஓகே, ஓரளவுக்கு தான் இருக்குது, பெருசாக இல்லை. உள்ளே ஜர்கின் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட், அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் இது வாட்டர் லைனர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ கை தான் ரொம்ப விரைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த க்ளவுஸும் வாங்கிட்டோம். டைம் இப்போதைக்கு குளிர் தாங்கிறதுக்காக வேணுங்கிறனால வாங்கியாச்சு. இது அங்கே முன்னாடியே வாங்கியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் அந்த குளிரில் நடுங்கியிருக்கேன் வேணாம். ஆனால் இதை போட்டு வண்டி ஓட்டுற கஷ்டமாக இருக்குங்க, வலுக்குது, க்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கை ஒரு மாதிரி வலிக்குது. 7:00 இப்போ தான் நம்ம கோத்தகிரியாக வந்திருக்கோம். இனி மேட்டு போலேயே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக கீழே இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு தாங்க போவோம். 5 to 10 minutes வந்து இங்கேயாவது நின்றுட்டு தான் போகிறோம். கீழே இறங்கினா மட்டும் போதுங்கிற டைப்பில் தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்கு. அண்ட் இங்கே ஊட்டியில் குளிர்ன அளவுக்கு இங்கே கொஞ்சம் குளிர் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லதாக ஒரு டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா 3 நாளாக வந்து ஒரு டேஸ்டே இல்லாத சாப்பாடு மாதிரி தான் சாப்பிட்ட மாதிரி தோணுச்சு. பட் இப்போ வந்து நம்ம ஊரில் அது குறிப்பாக SS ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து முழுமையாக ஒரு திருப்தியாச்சு. ஃப்ரெண்டை கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சீக்கிரமாக இன்னொரு நெக்ஸ்ட்டு ரைடை பார்ப்போம். பாய், ஹாவ் அ நைஸ் டே.